हाई हेलो चिल्ला कुटी वेलकम टू माय चैनल इनकी नम्बर वीडियो पार्टी मेकअप पाकपो स्टेप बाय स्टेप बिगिनर्स रोम्बे ईसिया प्राक्ट्स वी नम एपी पार्टी मेकअप पड़ला पी पाक वीडियो को नम चल सब्सक्रेबा सब्सक्रेबा वो पकड़ बिल्क क्लिक पड़ी वो अब ना रेगुला पड़े वीडियो नोटिफिकेशन वो वीडियो फुला पारें बिगिनर्स रोमे यूस्फुला स्टे बै स्टेप पड़ी काटे वीडियो फुला पारें वाँ वीडियो इतना कुछ वो हाफ एन हवर वन हवर आो मेकअप अद्कुना नहीं फेस्वा पड़को अल्द बेड वैप्स वे क्लिन पड़को फेस पार्टी मेकअप और गउन पटर लास्टा फुला काटे फेस्कुमें सूट आगे उन्न बफ हेस्टल अभी वे ना एमें फेस्क ने सेतुदाँ नुक तनिया काटो बिजनस्कान मेकअप पाकपो प्राइमर देव मॉइस्चराइजर उंगल्ट एनी मॉइस्चराइजर फर्स्ट कुछ अप्ले पड़को लिटिल बिट नम चैनल रेगुलर मेकअप वीडियो वंदे कंटिन्यूवा पारेंग मॉइस्चराइजर कंसीलर अप्ले पड़ो सब पे नोस कटे वाय कटा कन्न सुी करपा नया प्राब्लम अदक मरेक नम्बर कंसीलर उंगकट लिक्विड कंसीलर एनी कंसीलर अप्ले पड़को कई वोकू अप्ले पड़ी के ना इनकी वो लाइट मेकअप पड़ी काटे रोम हेवील कंबे लाइट मेकअप मोस्ट नम्बर सेलफा नम्बर मेकअप पड़म कई वे अधिक मेकअप पड़ूंगा रोमे ना नैचुरल अतवे पड़े नम ब्रश् अभी यूज पड़ा नेक्स्ट वो फाउंडेशन रोमे पिछड़ लैक्मी 9 to 5 फाउंडेशन लाइटा हेविया इंला करपा इलेव ना अ्ले पड़े कन् सुी मट अ 9 to 5 इत वो 155 रुपी वांगी वो रोमे सूपर वेट कुछ एड़पोद अधिकम इमें नम कई वे अ्ले पड़ूंग फाउंडेशन वह सब ब्रश्शा अप्ले पड़वा ब्रश्के कया अ्ले पड़पो सेव आगे नम्बर फाउंडेशन ना अ्ले पड़ मारियो अ्ले पड़े एक्सा से मटू स्पाज यूस पड़ूंगे उ डिफ्रेंस कलत कणुक नम कई वे रोम अलत मुझा ब्रश् वे ना स्प्रेड पड़ी को फाउंडेशन लिप्सुक सेतुकू अप्ले पड़ी के फाउंडेशन रोमे पिछड़ी रोम फ्लॉलेस सूपर ना ने फेस मटर उंगकट पउडर एनी पउडर कांपेक्टो लूस पउडरो ये अप्ले पड़को लाइटा मेकअप वो नया पड़े मिस्टेक रोम हेविया पटरदांग रोम पाक असिंग मेकअप अधिक मारे ना पड़ा मारकूड़ा का सेते अ्ले पड़ेंगे ये अ्ले पड़ेदा ने का सोते अ्ले पड़ो वीडियो ना कमियादा अ्ले पड़े कलर आदे ईवन आईशेडो पैलेट உங்ககிட்ட ஐஷேடோ பாலட் இருந்துச்சுனா அத போடுங்க அப்படி இல்லனா லிப்ஸ்டிக்க வச்சே நம்ம ப்ளஷாவும் ஐஷேடோவாவும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ரெட் வித் ஆரஞ்சு Dress போட்டுருக்கேன் அதுக்கு மேட்ச் ஆகற மாதிரி ஆரஞ்சு கலர் நம்ம ஊர் சைடு வந்து யாருமே ப்ளஷ் அந்த மாதிரிலாம் அதிகமாக யூஸ் பண்றது இல்ல நான் பார்த்த வரைக்கும் இருந்தாலும் மேக்கப்னு வந்துட்டு அதெல்லாம் சொல்லணும் சோ ப்ளஷ் லைட்டா लाइट अब अप्ले पड़ो
ப்ளஷ் வந்து நமக்கு இங்கே வந்து ஷைனிங் கொடுக்கும். ஃபோட்டோஸ்க்கு வீடியோஸ்க்கு நேர்லையும் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கே இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். ஃபேஸ் நம்மளுக்கு குண்டாக இருக்குதுன்னா நம்ம இப்போ ஸ்லிம்மாக காட்டுறதுக்காக நம்ம ஹைலைட் பண்ணணும். அதுக்கு வந்து ஹைலைட் பேலட் எடுத்துருக்கேன். ஓ, கையால் அப்ளை பண்ணிக்கலாம். நோஸில் வந்து இப்படி லைன் மட்டும் எடுங்க. நம்ம நோஸை வந்து ஸ்லிம்மாக காட்டுறதுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே லைட்டாக, அப்புறம் இங்கே மூக்கு கீழே, அப்புறம் இங்கே, அவ்வளோதான் ஹைலைட் பண்ணுறது. வந்து ப்ரௌன் கலர் வச்சு நம்மளுக்கு இந்த சைட்லேயும் கான்டோர் பண்ணணும். பண்ணால் இன்னுமே நம்மளுக்கு ஃபேஸ் வந்து ஸ்ட்ரக்சராக ஸ்லிம்மாக அழகாக தெரியும். தேவையாக அது வந்து கான்டோர் வச்சு இப்படி நீங்கள் லைனாக, இப்போ நம்ம ஒயிட் லைன் கொடுத்தோமா, அதுக்கு ரெண்டு சைடும் இப்படி லைனாக கையை வச்சோ ப்ரஷ் வச்சோ நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு இப்படி இங்கே பார்த்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அப்போ நோஸ் வந்து நம்மளுக்கு இன்னும் ஸ்லிம்மாக தெரியும். இவ்வளோதான். எப்போதுமே நான் யூஸ் பண்ணுற ப்ரௌன் ஷேடு தான் ஐப்ரோ பென்சில். இதில் வந்து ஃபில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எப்போதுமே நீங்கள் டச் பண்ணவே கூடாது. இங்கே மட்டுமே நம்ம லைனு மட்டுமே லைன் எடுத்து விட்டுட்டு அப்படி ஃபில் பண்ணணும். அதுக்கும் ப்ரஷ் வச்சு நீங்கள் பென்சில் மட்டுமே வச்சு ஃபில் பண்ணால் உங்களுக்கு வந்து அப்படியே தெரியும். இங்கே வந்து எனக்கு இதில் வந்து தழும்பு இருக்கிறதுனால இங்கே ஹேர் வந்து கிடையாது. நான் தான் ட்ரா பண்ணணும். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணும்போது ரெண்டு ஐப்ரோஸும் வந்து ஷேப் வந்து ஒன்று போல் இருக்கணும். அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஐலைனர். எனக்கு கேமரா பார்த்து கரெக்டாக வரல, நான் கண்ணாடி பார்த்து போட்டுட்டு ஐலைனர் அப்ளை பண்ணிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் தின்னாவே அப்ளை பண்ணிட்டேன். சில பேர் ஃபேஸ்க்கு வந்து மாஜல் மட்டும் அழகாக இருக்கும். ஃபேஸ்க்கு மட்டும் தான் ரெண்டுமே சூட் ஆகும். எனக்கு ஐலைனர் மட்டும் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஐலைனர் வந்து பர்ஃபெக்டாக எப்படி போடுறதுங்கிறத பற்றி நான் இன்னொரு வீடியோ போடுறேன். காஜல் அப்ளை பண்ணுறவங்க பண்ணிக்கலாம், எனக்கு வேண்டாம். இவ்வளோ ப்ராடக்ட்ஸும் சொன்னேன், ஆனால் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு கூட இப்படி பண்ணிக்கலாம் மேனேஜ் பண்ணி. மஸ்காரா இந்த பார்ட்டி மேக்கப்புக்கு வந்து நம்ம ஐலேஷஸ் கூட ஃபிக்ஸ் பண்ணலாம், ஆனால் பிக்னஸ் மேக்கப்புங்கிறதுனால அது தேவையில்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஐலேஷஸ் அப்ளை பண்ணுறது பற்றி பார்க்கலாம். இந்த மஸ்காரா ரொம்பவே சூப்பராக இருக்குது. லாஷஸ் வந்து எக்ஸ்டென்சியாக இருக்கிற மாதிரி காட்டுது. நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஃபேவரட் லிப்ஸ்டிக் L18. இந்த லிப்ஸ்டிக் வந்து நீங்கள் கொஞ்சம் டார்க்காக இருக்கும், ஸோ இப்படி வச்சு ரப் பண்ணாமல் இப்படி வச்சு எடுத்திங்கனாலே, இப்படி ஒத்தி ஒத்தி எடுத்திங்கனாலே நல்லா டார்க் ஆகிடும். பிக்னஸ் வந்து ஷேப்பாக எனக்கு போட தெரியாதுன்னா நீங்கள் லைனாக போட்டுட்டு அப் ஃபில் பண்ணுங்கள். சரியும் ஃபஸ்ட் இருந்த என் ஃபேஸ்க்கும் இப்போ இருக்கிற ஃபேஸ்க்கும். லிப் லைனர் எதுவும் வச்சுருந்தீங்கன்னா பிக்னஸ் வந்து லிப் லைன் போட்டுட்டு அப்புறம் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுங்கள். ஃபைனல் வந்து பொட்டு தான். பார்ட்டி மேக்கப்புக்கு வந்து மோஸ்ட்லி யாரும் பொட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் எனக்கு பொட்டு வைக்கலைன்னா முகம் நல்லா இருக்காது, எனக்கு பிடிக்காது. ஸோ பொட்டு நான் வைக்க போகிறேன். இப்போ பொட்டு வச்சால் மேக்கப்புக்கு வந்து இப்போ குட்டி ஸ்டோன் பொட்டு இருக்குல்ல, அது வச்சால் நல்லாயிருக்கும். இல்லைனா நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வச்சுக்கலாம். இந்த பொட்டு நல்லா தான் இருக்குது. நம்ம குட்டி ஸ்டோன் பொட்டு வச்சு பார்ப்போம். இந்த பார்ட்டி மேக்கப்புக்கு இந்த குட்டி ஸ்டோன் பொட்டு நல்லாவே இருக்கும். ஆனால் இந்த மேக்கப்பில் நீங்கள் ஃபோட்டோஸ் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா அந்த குட்டி குட்டி பொட்டுலாம் தெரியாது. ஓகே, ஃபைனல் ஆகிடுச்சு. இனிமேல் ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு வரேன். ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு வந்து பார்க்கலாம். இதுதான் என்னோட ஃபைனல் லுக். இந்த ட்ரெஸ் வந்து சாரியில ஸ்டிச் பண்ணது தான், ஃப்ராக் டைப்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். லாஸ்ட்டு இந்த அவுட்ஃபிட்டில் எடுத்த ஃபோட்டோஸ் வருது பாருங்கள். பாய். மரமிருந்த